டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கொரோனா நோய் தொற்று தற்போது தமிழகத்தில் அதிகரிச்சுட்டு வருதன் காரணமாக தற்போது தமிழக அரசு அதிரடியான இரவு ஊரடங்கை தற்போது பிறப்பிச்சிருக்காங்க. இதன் தொடர்பாக தமிழக அரசு தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மாநிலங்கள் அனைத்து பகுதிகளிலுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னும், அன்னைக்கு இறைச்சி கடைகள், மீன் மார்க்கெட், காய்கறி கடைகள், சினிமா தியேட்டர், வணிக வளாகங்கள் மற்றும் அனைத்து கடைகளும் செயல்பட அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அத்தியாவசிய பணிகளுக்கான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனை, மருத்துவம் சார்ந்த கடைகள், அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி செயல்படும் அப்படின்னும், பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் எப்பையும் போல செயல்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. முழு ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய நாட்களில் உணவகங்கள் அனைத்திலையுமே பார்சல் மட்டும்தான் வழங்க அனுமதிக்கப்படும் அப்படின்னும், ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்றவற்றுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தடையில்லாமல் செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகளுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. முழு ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய நாட்களில் உட்பட்ட அனைத்து நாட்கள்லையும் திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னும், அப்படி நடைபெற்றால் 100 பேருக்கு மேலே அங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 50 பேருக்கும் மேற்பட்டோர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் தற்போது தமிழக அரசு அதிரடியான அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இதை தவிர நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், ஏற்காடு போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களையும் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல அனுமதி வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் அனைத்து நாட்களையுமே பொதுமக்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னும், பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள் மற்றும் தொல்லியல் துறையுடைய பாதுகாப்பு சின்னங்கள், அருங்காட்சியகங்கள் உள்ளிட்ட அனைத்துக்குமே தற்போது அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 50% பணியாளர்கள் வந்து வீட்டிலிருந்தே பணிபுரியலாம் அப்படின்னும், நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளோட தேநீர் கடைகள், உணவு விடுதிகள், காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் வணிக வளாகங்களும் செயல்படலாம் அப்படின்ற மாதிரியும் தற்போது தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கொரோனா நோய் தொற்று வந்து அதிகரிச்சுட்டு வரதன் காரணமாக மதம் சார்ந்த திருவிழா மற்றும் கூட்டங்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திருவிழா நடத்த வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி +2 மாணவர்களுக்கான தேர்வு வந்து தள்ளி வைக்கவும் தற்போது தமிழக அரசு அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவுகளை வந்து மீறுறவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தற்போது தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.